அத்தியாயம் 12. மனிதத்துவ சமுதாயம். உண்மையிலேயே பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இதற்கெல்லாம் என்ன பொருள்? இந்த நாட்டில் இன்று பெண்ணுக்கு இல்லாத உரிமைகள் என்ன இருக்கின்றன? இந்த நாட்டில் 2 தலைமுறை காலம் இந்த சுதந்திர இந்தியாவில் பெண்ணரசு நடக்கவில்லையா? மாநில தலைமை, மாவட்ட தலைமை என்று பதவி பீடங்களில் பெண்கள் அமர்ந்திருக்கவில்லையா? சென்ற 100 தொடக்கத்தில் பெண்ணை பள்ளிக்கே அனுப்ப தயங்கினார்கள். சிறுமியாக மனம் செய்து கொடுத்தார்கள். பிள்ளை பெறுவதும் அடுப்படியுமே வாழ்க்கை என்று வரையறுத்தார்கள். கைம்பெண் என்று முடக்கினார்கள். வாளாவெட்டி என்று ஒதுக்கினார்கள். மலடி என்று தள்ளி வைத்தார்கள். இதெல்லாம் நியாயமான செயல்களாகவே கருதப்பட்டிருந்தன. சமுதாயத்தின் ஓரத்தில் இழிவென்று அழுத்தப்பட்டவள் தாசி. இன்று இவையெல்லாம் நியாயங்களில் இல்லை என்று சட்டபூர்வமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. பெண்ணே ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்து தன்னை 2 பட்சம் என்று ஒதுக்கிய இனத்தாருக்கு நியாயம் சொல்ல வந்துவிட்ட காலம். எனவே இன்று பெண்ணடிமை என்ற ஒரு காலம் நிலவுவதாக கொள்வது தவறு. அப்படி ஒரு நிலை சில விதிவிலக்குகள் நேர்ந்தாலும் அதற்கு காரணம் ஆணாதிக்கமல்ல. பெண் தன்னையே விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும். தவறுகளை நீக்கி திருத்தி கொண்டு கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை பற்றி கொண்டு முன்னேற வேண்டும். இது ஒரு முடிவு. எப்படி முன்னேறுவது? சாண் ஏறினால் முழம் சறுக்கும் வரலாறாக இருக்கிறது. பெண் அரசாட்சி இருந்த நாட்களில்தான் பெண்ணின் மீதான அக்கிரமங்கள் அதிகமாயின. மதுரா என்ற பெண் காவல் நிலையத்தில் காவலர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டாள். இதற்கு நியாயம் கோரிய போது அவளும் இணங்கினாள். எதிர்ப்பு காட்டிய தடயங்கள் இல்லை என்று கிடைத்த பதில் சட்டத்தின் நிலைமையை தெளிவாக்கிற்று. பழைய பெருமைகளை திருப்பி கொண்டு வர ராஜஸ்தான் மாநிலத்தில் புருஷன் மரித்ததும் மனைவியர் கற்பரசிகளாக சிதையில் எரிக்கப்படுவது நிகழ்ந்தது. பழைய வழக்கங்கள் புதுப்பிக்கப்பட்டன. கணவனை இழந்த பெண் பொட்டு வைத்து கொண்டு வருகிறாள். அவளுக்கு உங்கள் வாக்குரிமைகளை கொடுப்பீர்களா என்று கிராமவாசி பெண்களிடத்தில் பிரச்சாரம் செய்வது பலித்தது. பதவியில் இருப்பவர் பெண் மட்டுமல்ல, அவர் ஒரு கைம்பெண். இவர் தலைமையில் ஆட்சி என்ற வினா மக்களை சிந்திக்க செய்தது. திருமண விழாவில் கச்சேரி செய்ய பூவும் பொட்டும் இழந்த பெண்ணையா கூப்பிடுவார்கள்? சே என்று தள்ள முடிந்திருக்கிறது. இவளுக்கா உங்கள் வாக்குரிமைகள்? இவள் நடத்தை கெட்டவள் என்று புழுதியை வாரி எறிந்தால் அவள் திறமை எதுவும் தெரியாது. ஓ, இவளுக்கு இந்த பதவி எப்படி கிடைத்தது? அறிவினால் அல்ல, உடம்பினால் என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் வெற்றியில் காரணத்தை வெளிச்சம் போட முடிந்தது. அதிகாரி ஆணாக இருந்தால், இன்று குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்று சொல்லி தப்பித்து விடலாம். இழகிய நெஞ்சு, சரி போங்கள் போங்கம்மா என்று சொல்வார். ஆனால் இந்த குரங்கு மூஞ்சி இருக்கிறதே, இது கல் நெஞ்சு. அப்போ குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டிலிரு, வேலை என்று எதற்கு வர வேண்டும் என்று முழுவதும் முடித்துவிட்டுத்தான் போக வேண்டும். எத்தனை மணி ஆனாலும் சரி என்று சொல்லும். புருஷன் பிள்ளைக்குட்டி என்று இருந்தால்தானே இந்த முகரைக்கு கல்யாணமே இல்லாமல் போய்விட்டது என்று சினிமாவுக்கு போக முடியாத அலுவலகப் பெண் கருத்தை வீசுவதை கேட்க முடிந்தது. என்னடி பத்தினி மாதிரி நடிக்கிறாய், உனக்கு எதிர்காலம் இல்லாமல் செய்துவிட முடியும் என்று ஆணாதிக்கமும், ஏய் என்ன மிரட்டுற, உன்னை இந்த இடத்திலிருந்து கிளப்பாமல் போனால் நான் இல்லை என்று சூளுரைக்கும் பெண் சக்திகளும் இதே ஆட்சியின் தர்மத்தில்தான் வலிமை பெற்றிருக்கின்றன. உரிமைகளும் தர்மங்களும் அவரவர் ஒழுங்கு மீறும் வசதிகளுக்காகவே வாழ்கின்றன. அரசியலிலிருந்து அடுப்படி வரையிலும் இதே வசதிகள் நிலைநாட்டப் பெறுகின்றன. ஆனால் கூட்டி கழித்து பார்க்கும்போது இழப்பு யாருக்கு? குடிகார மருமகன் மாமியாராலோ மனைவியாலோ எரிக்கப்படுவதில்லை. அவன் கோபுரத்தை குடிசையாக்கி இடித்து கோமகளாக இருந்த மனைவியையும் உறிஞ்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கினாலும் அவன் கட்டிய தாலிக்கு மஞ்சள் வைத்து கொண்டு வாழ்கிறாள். ஒரு ஆண் கருவை ஏந்துவதற்காக பல பெண் கருக்களை அழிக்க அமிலம் அரிப்பது போல் எரிந்தாலும் பொறுத்து கொள்கிறாள். உதைப்படுகிறாள், இடிபடுகிறாள், சாகாமல் செத்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் ஆணாக மேன்மையின் உச்சியிலிருந்து இறங்கிவிடவில்லை. இவளோ இனி எந்த சிறுமையும் இதைவிட பாதிக்க முடியாது என்ற அளவில் மதிப்பில்லாமல் இழிந்திருக்கிறாள். இது ஏன்? ஆதியிலிருந்து பார்த்தால்
இவள் சிறுமைக்கெல்லாம் காரணமாக இருப்பது இவள் பிள்ளை பெறும் இயல்பு, கருப்பை. இதிலிருந்து இவள் விடுதலை பெற்றாலே ஆணுக்கு சமமாக அல்லது மேலாகவே தன் ஆற்றல்களை நிரூபிக்க முடியும். அவன் போகத்துக்கு எந்த விலையும் கொடுக்க வேண்டியிருப்பதில்லை. இவளோ பிள்ளையை ஏற்றாக வேண்டியிருக்கிறது, அவனுக்காக அதை சுமக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு ஓர் ஒழுங்கு, கல்யாணம், கற்பு, கைமை, அது இது என்று சமூக நிர்பந்தங்களை ஏற்றாக வேண்டியிருக்கிறது. தன் வயிற்றில் வைத்து அந்த கருவை வாலித்தால் மட்டும் போதாது. அவன் நிராகரித்தாலும் இவள் தான் வாழவும் உழைத்து அந்த சந்ததி வாழவும் உழைக்க வேண்டிய கட்டாயத்தை குடும்பம் என்ற அமைப்பு அவளை பதப்படுத்துகிறது. எனவே குடும்பம், கல்யாணம், கருப்பை, ஆதிக்கம் என்ற பிணைப்புகளிலிருந்து விடுதலை பெறுவதே பெண்ணுக்கு உகந்த விடுதலையாகும். இது ஒரு முடிவு. இன்றைய பெண்ணியத்தில் பல முகங்களை காண்கிறோம். எது உண்மை? எல்லா முகங்களும் உண்மை போல் இருக்கின்றன, ஆனால் முழுதும் அப்படியே என்று நம்ப முடியாமலும் இருக்கிறது. ஆக பெண்ணே, நீ இன்று எந்த வடிவில் இயங்குகிறாய்? உன்னை இந்நாட்களில் மின்னணுயியல் சாதனங்கள் எத்தனையோ வடிவங்களில் காட்டுகின்றன. தன்னை, தன் உருவ மாறுதலை ஒருவர் புகைப்படங்களில் நன்கு உணர முடியும். கண்ணாடியை விட காட்சிப்படங்கள் மனங்களில் பதிந்து போகின்றன. இந்த வலியுறுத்தப்படும் வடிவங்கள், பிம்பங்கள் என்ன சொல்கின்றன? பெண்ணே, நீ பெருமை மிக்கவள், உனக்கு விடுதலை உண்டு, நீ பட்டாம்பூச்சி. தாய், உலகத்தை ஆக்குபவளும் அழிப்பவளும் நீயே. நீ சுவாசினி, நீ பட்டுச்சேலைகளால், ஜரிகை போர்வைகளால் உன் பூவிலும் மெல்லிய மேனியை அலங்கரித்து கொள்ளும்போது அவை பெருமை பெறுகின்றன. மருதோன்றி சாயங்கள், செயற்கை பரிமளங்கள், வண்ண வண்ண வாசனை மலர்கள், வெள்ளி கொலுசுகள், முத்துவடங்கள் எல்லாமே உன்னால் பெருமை மிக்க சாதனங்களாகின்றன. உன் செவிகளும் நாசியும் துளைக்கப்பட்டு அணிப்பணிகளுக்கு விளக்கம் அளிக்கும்போது நீ உலகை ஏற்றம் புரிய செய்கிறாய். உன்னால் ஏழை ஆண் வாழ்கிறான். நீ கை வைத்து அழுத்தும் பல்வேறு சோப்பு, அழுக்கு நீக்கும் கரங்கள் உலகத்து மாசுகளை துடைக்கும் வல்லமை பெறுகின்றன. அதனால் கிடைக்கும் ஆணின் பாராட்டினால் நீ ஸ்வர்க்கத்தையே மண்ணுலகில் படைத்து விடுகிறாய். நீ கையாளும் பாத்திர பண்டங்கள் புதிய விளக்கம் பெறுகின்றன. நீ ஊதாரியாக இல்லாமல் சிக்கனம் கடைபிடிப்பவள். போதை மருந்துகளும் குடியும் குடும்ப நலன்களை உறிஞ்சினாலும் நீ அவற்றை மீட்க உயிரையும் கொடுக்கும் பெருந்தகை அல்லவோ? நீ இருக்கும்போது ஆணை வாழ வைக்கிறாய் என்றில்லை, இறந்த பின்னும் வாழ வைக்கிறாய். அதற்காகவே எரியூட்ட பெற்றாலும் நானே தவறி விபத்தில் மாட்டிக்கொண்டேன், அவர் குற்றமற்றவர் என்று நினைவு தப்பு முன் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு கண்மூடுகிறாய். மக்கள் பெருக்கத்துக்கு தன் இனமே காரணம் என்று உன் இனக்கருவை உவந்து அழித்து கொண்டு உலக நலம் பேணுகிறாய். சமுதாயம், நாடு என்று சகல விளைவுகளுக்கும் நீயே காரணம் என்று விளக்கம் தருகிறாய். உன் உடம்பு பெருமை பெற்றது, ஆற்றல் பெற்றது, அறிவு, ஆக்கம். நீ பலவீனமானவள், ஓர் ஆண் உன்னை காப்பாற்ற வேண்டும். இத்தகு விளக்கங்கள் தொடர்ந்து பிம்பங்களின் வாயிலாக சின்னஞ்சிறு உள்ளங்கள் ஈராக முதிர்ந்த முனி உள்ளங்கள் வரை உணர்த்தப்படுகின்றன. இதனால் யாருக்கு என்ன பயன்? பொருள், வாணிபம், அரசுக்கு, தனி நபருக்கு, நிறுவனங்களுக்கு, ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு. பொருள், வாணிபம், அரசுக்கு, தனிநபருக்கு, நிறுவனங்களுக்கு, ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு. பொருள், லாபம், செல்வாக்கு, வன்முறை, அழிவு எல்லாம் எல்லாமாக ஒரு நச்சுவட்டம். இதிலிருந்து விடுதலை பெறுவதே இன்று பெண் விடுதலை மட்டுமல்ல, மானிட சமுதாய விடுதலை. அவள் தன்னை பற்றிய இத்துணை மாயக்கருத்துக்களிலிருந்து விடுபட வேண்டும். அவள் தன் உணர்வினையே சார்பு கொடியாக இருந்த நிலையிலிருந்து தள்ளி வந்து தன்னிலிருந்து தான் பிரிக்கப்பட்ட கொடுமையை உணர வேண்டும். அவள் மனைவி, சகோதரி, மைத்துனி, மாமியார், நாத்தி என்ற கடமை நிலைகளில் இல்லாமல் மனித பிறவி என்ற நிலையில் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பை ஆற்றல்
உலக இயக்கத்துக்காக இயற்கை அளித்துள்ள ஒரு தன்மை. அறிவு சிந்திக்கும் ஆற்றல் தனக்கு இருக்கிறது, தனக்கு கருப்பை செயல்பாடு ஒன்றுதான் உள்ளது என்ற உணர்விலிருந்து விடுபட வேண்டும். ஆணும் பெண்ணும் இசைந்து ஒழுங்கு பாலிக்கும் போதுதான் பூரணமான மனிதத்துவம் எய்திய சமுதாயத்தை படைக்க முடியும். ஒருவரை மற்றவர் ஆதிக்கத்துக்கு உட்படுத்துவதனால் அது சாத்தியமல்ல என்பதை உணர வேண்டும். இந்த லட்சியத்தை நோக்கி ஆணும் பெண்ணும் முன்னேறுவோமாக. இத்துடன் புத்தகம் நிறைவடைகிறது. நன்றி.